மேட்ச் நம்பர் 8. இது சேலம் கிரிக்கெட் ஃபவுண்டேஷன் ஸ்டேடியம்ல இருந்து டெயில்ஸ் டெயில்ஸ் தான் கால். டெயில்ஸ் இட் இஸ் டெயில்ஸ். விஜய், டாஸ் ஜெயிச்சிருக்கீங்க, என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? போலிங் போட போறோம். அந்த டீம் செப்பாக் சூப்பர் கில்லிஸ், அவங்கள ஒரு சேஞ்ச், ஃபோர்ஸ்டு சேஞ்ச். ஆர் சதீஷ் ஆடல, அவருக்கு பதிலாக ஷாஜஹான் அவர் வந்திருக்காரு. ஆல்ரவுண்டர், நல்ல குட் ஸ்ட்ரைக் ஆன் பேப்பர், ஆனால் 2 out of 2 லாஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐ ட்ரீமில் பார்த்தீங்கன்னா சாய் கிஷோர் இந்த லிஸ்டில் இல்லை. ஸோ கண்டிப்பாகவே அவர் வந்து இம்பாக்ட் சப்ஸில் இருப்பார். துஷார் நல்லா ஆடினார் போன மேட்ச். விஜய் சங்கர் இன்னும் முடிச்சு கொடுக்கணும். சிலம்பரசன் ரெண்டு பேர்ல யாரா தான் வருவாங்க. ஜிதேந்திர குமார், இங்க சாய் கிஷோர் இருக்கார் பாருங்க. திருப்பூர் தமிழன்ஸ்ல இம்பாக்ட். 3, 2, 1 Let's play. ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்ச். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸ் ஆன் போர்டு எந்த டீமுக்கு வரப்போகுது அதுதான் ரொம்ப முக்கியம். ரெண்டு டீமும் ஜீரோல இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் புவனேஸ்வரன் ஆன் த டாட். போன மேட்ச் ஃபர்ஸ்ட் ஓவர் பயங்கரமாக ரன்ஸ் வழங்கினார். யூஸ்வலாக நல்லா ஸ்விங் பண்ணுவார் பாலை. அண்டர் 19 லெவலில் ஒரு 180 அகேன்ஸ்ட் மும்பை அடிச்சிருக்கிறதா ஒரு நியூஸ் வந்தது. அண்ட் ஆப்ஷனும் நல்லா போடுறாரு லீக் ஃபேஸில். பவுண்ட்ரி ஷார்ட் பால் அழகாக வந்து கட் பண்ணாரு ஸ்ரீராம். ஃபேண்டாஸ்டிக் 4. என்னப்போ ஒன்று நீ சொல்லுது, ஆனால் உன்னோட பக்கத்தில் கமெண்ட் பண்ணும்போது நார்மல் சேஃபாக ஃபீல் பண்ணுறேன். என்னங்க ஷாட் இது? அதாவது ஒரு மோசமான ஷாட்டு, பட் நல்லா போட்டார். நீ என்ன அந்த வந்தாலும் நான் ஸ்டெம்ப் பண்ணி. இப்போ நிறைய போலர்ஸ் வந்து பேட்ஸ்மேனை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அவர் இப்போ பியூட்டிஃபுல்லாக போட்டார், ஆன் தி ஸ்டெம்ப்ஸ் போட்டார். ஃபெராரியோ அந்த லிஸ்ட்டில் இருக்காரு. ஆச்சரியம் தான். கொஞ்சம் ஸ்ட்ரைட் டவுன் தி கிரவுண்ட். இந்த மாதிரி தூக்கி அடிங்க சிக்ஸுங்க. சூப்பர் சிக்ஸ், யானையின் பலம் போல அந்த மாதிரி ஒரு ஷாட் அங்க பாருங்க. மிட் விக்கெட், நான் சொன்ன பாருங்க மிட் விக்கெட்ல பவுண்டரி. கட்டல ஆன ஃபீல்டர் இருக்காரு, லாங் ஆஃப்ல எடுத்துட்டாரு கேட்ச். சூப்பரான கேட்ச். இன்சூரன்ஸ் தேக்கோ சேவ் ஹேண்ட்ஸ் ஆஃப் தி மேட்ச். அமித் சாத்விக் கீப்பருக்கு பால் அடிச்சிருக்காரு. பிரதோஷ் ரஞ்சன் பால் முதல் பந்தில் அட்வென்ச்சரஸ், ஆனா ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் ஹியர் கம்ஸ் தி லோக்கல் பாய். ஒரு அக்ரெசிவ் இன்டென்ட் இருக்கக்கூடிய ஒரு பிளேயரா இருக்கணும். இல்லை ஜெகதீஷன் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை தவிர எடுத்து இந்த மாதிரி ஷார்ட்ஸ் ஆடணும். இந்த மாதிரி ஷார்ட்ஸ் ஆடிய தீரோ ஆடி இருக்காரு. மற்றும் ஸ்ரீராம் ஃபேண்டாஸ்டிக் 4 கவர் திஸ். சாம ஷாட் சுமந்த பேஸ் பயன்படுத்தி தொட்டுட்டார். கட்டடிச்சிருக்காரு, கேப்பியும் கண்டுபிடிச்சிருக்காரு. என்ன ஷாட் இது! சாம பிளேஸ்மென்ட், சாமையான 4. முதல் மேட்ச் நல்லா ஆடினாரு. கேப் பிக் பண்ணிட்டார் ஜெகதீசன். குவாலிட்டி பிளேயருக்கான அழகு, நல்ல கூட்டம். ஜெகதீசன் ஸ்ட்ரைட் அட்டாக் பண்ணிருக்காரு, பட் ஜெகதீசனோட இன்டென்ட் நல்லா இருந்திருக்கு போன மேட்சோட. பாருங்க சொல்லி முடிக்கல. ஃபீல்டர் இருக்காரு, யோமி ஃபீல்டர் இருக்காரு. கடைசியில நல்லா ஜட்ஜ் பண்ணாரு. கண்ட்ரோல் பண்ணிருக்கணும், பட் இது கண்ட்ரோலோட அடிச்ச ஷாட், அருமையான ஷாட் இது. பிரதோஷ் ரஞ்சன் பால் அவுட்டா அவுட்டே. பிரில்லியன்ட் காட்டன் போல். முகமது அலி பாக்ஸர் இல்ல, பட் பாக்ஸர் ஆட்டிடியூட் கொண்ட ஒரு கிரிக்கெட்டர். சரியா சொன்னீங்க. இன்சூரன்ஸ் டேக்கோ சேஃப் ஹேண்ட்ஸ் ஆஃப் தி மேட்ச். பிரம்மாதமான ஒரு கேட்சிங்க. நான் வந்து அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஷாட் நேராக அடிச்சார் சிக்ஸ். ப்ராபப்ளி நெக்ஸ்ட் ஒன்று தான் போயிருக்கணும், மட்டைக்கு விட்டார் அகேன்ஸ்ட் வில்லியர் பவுண்டரி. 100 வந்திருக்கு. அதுவும் ஒரு சந்தோஷம் தான். ஒவ்வொரு காலத்தில் போயிருக்கு, ஆனால் போரும் கிடைச்சிருக்கு. எங்க என்ன இருந்தாலுமே ஆஹா அடிச்சிருக்காரு. செமையான ஷாட், சான்ஸே இல்லை. டிஸ்பேஸ் பண்ணியிருக்காரு கிரவுண்டில். ஆண்ட்ரே உண்மையாவே அவரோட பேருக்கு தகுந்த மாதிரி நாட்டம் தான் ஆடிக்கிட்டு இருக்கார். யங், 17 பேட்டர், 2 அடிச்சாரு, ரிவெஞ்ச் எடுத்தாச்சு நட்டு. ஏன்னா இந்த இடத்துல நிறைய டாமினேட் பண்ணியிருக்காரு. ஸ்லோ டெலிவரி, கொஞ்சம் ஸ்பின் இருந்தது ஆஃப் த விக்கெட். ஆண்ட்ரே சிதார்த் ஒரு சிம்பிள் கேட்ச் கொடுத்துருக்காரு கேப்டன் விஜய் சங்கருக்கு. எடுத்துட்டாருங்க,
அந்த டிப் ஆஃப் தி ஃபிங்கர்ஸ்ல எடுத்திருக்காரு. அதே தான் போக பார்த்திருக்காரு திருஷ். ஆனா டிஸ்டன்ஸ் இல்ல, ஃபீல்டர் வராரு, பால் கடியில நைஸா பிடித்து விட்டார். ஒரு புவனேஸ்வர் குமார் மேல போட்டிருக்காரு, சந்தேகம் கிடையாது. பட் இந்த கேட்ச் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் முத்து, ஏன்னா அண்டர் த லைட்ஸ் டக்குன்னு பாருங்களேன், ரொம்ப அழகா பொசிஷன் பண்ணாரு. முட்டி போட்டு ஃபைன் லெக் தலைக்கு மேல, இதோட 50 வந்தாச்சு. ரொம்ப நல்ல இன்னிங்ஸ் ஆடிருக்காரு பிஆர்பி. திரும்பவும் அந்த ஃபாலிங் ஷாட், அதுல பவுண்டரி கிடைச்சிருக்கு, நல்ல ஷாட் அடிச்சாரு. இப்ப அடிச்சிருக்காரு நேரா, இந்த தடவை கிடைச்சிரும், போன தடவை மிஸ் ஆன பவுண்டரி. பவர்ஃபுல்லா அடிச்சாரு, சூப்பர் இன்னிங்ஸ் விளையாடிட்டு இருக்காரு. முடிஞ்சிச்சு இன்னிங்ஸ் முடிவில் 157. இன்னிங்ஸோட ஆரம்பத்தில் விஜய் சங்கர் கிட்ட செப்பாக் ஃபர்ஸ்ட் பேட்டிங் 157 அப்படின்னா ஓகேன்னு இருப்பார். ஏன்னா செப்பாக்கோட பலமான பேட்டிங் லைனப்புக்கு 157 ஒரு போராடத்தக்க இலக்காக இருக்கு. டெஃபினட்டாக வந்து மேட்ச் ஜெயிக்கக்கூடிய இலக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஆடி இருந்தால் 20 ரன் மேல் அடிச்சிருக்க முடியும். சொன்ன மாதிரி 15 ரன் ஷார்ட்டாக இருக்காங்க. டாஸை ஜெயிச்சு செப்பாக் பேட்டிங் ஆடு அப்படின்னு சொன்னாங்க. பிரதோஷ் ரஞ்சன் பால் டாப் ரன் கேட்டா இருக்காரு, 67 ரன்கள் வந்திருக்கு. ஜெகதீஷ் 36 ரன்கள் அடிச்சாரு. ஆண்ட்ரே சிதாக் 23 ரன்கள் அடிச்சாரு. அதன் காரணமாக 20 ஓவர் முடிவில் 157 அடிச்சிருக்காங்க. மூணு குரூஷியலான விக்கெட். சோ இதன் காரணமாக திருப்பூர் தமிழன்ஸ் இந்த மேட்ச் ஜெயிக்க 158 ரன்கள் தேவை. என்ன செய்ய போறாங்க இப்போதைக்கு திருப்பூருக்காக ஆர் கே ராதாகிருஷ்ணன் வந்திருக்காரு ஓபன் பண்ண. என்ன செய்ய போறாங்க அஸ்வின் கிறிஸ், போன மேட்ச் மறக்கணும் அப்படின்னு நினைச்சு அவர் ஒரு போலிங் போட்டிருந்தாரு. திரும்ப போய் ஆகணும். ஒரு பதம் பார்க்க போறாரு, எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. லெக் சைடுல புது படம் போடுச்சு, ஆஹா அடிச்சிருக்காரு. அதேதான் ஆஃப் சைடுல சூப்பரான ஒரு கட் ஷாட்ங்க. அஸ் அன் இம்பாக்ட் பிளேயர், நல்ல ஒரு ஷாட் அது. ஆனா இது அகைன்ஸ்ட் தி விண்ட், நேர கையில போயிருக்கு. புஷ்டாருங்க, அப்பா 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 அப்பா. இது வந்து இது வந்து வரது நம்ம பார்த்தோம், ஏன்னா பிரஷர் பில்ட் ஆயிட்டே இருக்கு. இந்த கெய்னா கேட்ச், இது செகண்ட் கேட்ச் இந்த டோர்னமெண்ட்ல. ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு கேட்ச் வந்து ஷார்ட் ஹேண்டர்ல பிடிச்சாரு. பட் இங்க சோ யூ கேன் நாட் ஜூம் இன் ஃபர்தர் ஆன் திஸ். ஓகே ஓகே, யா ஜஸ்ட் டேக் திஸ் ஃப்ரேம் பை ஃப்ரேம் ப்ளீஸ். ஓகே, ஜஸ்ட் ரோல் இட் ஃபார்வர்ட், ரோல் இட் ஃபார்வர்ட். ஐ டோன்ட் சீ தி பால் கிரவுண்டட், ஜஸ்ட் ரோல் இட் ஃபார்வர்ட், ரோல் இட் ஃபார்வர்ட். Thank you, I don't see the ball grounded at any point. I'm ready with my decision for the big screen. அடிவாயின போலர் எடுக்கிறதுன்றதே பெரிய விஷயம். நல்ல ஷாட் அது, பிரில்லியண்டான ஒரு பிளேஸ்மெண்ட் பவுண்டரி. ஸோ கணேஷ் வந்து ஒரு குவாலிட்டி பிளேயர், அதனால தான் பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயரில் வச்சு எடுத்துகிட்டு வந்தாங்க உள்ள. விஜயசங்கர் ஐ திங்க் சின்ன ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு வந்திருப்பாரு, அதனால தான் ஃபிட் ஆகிட்டாரு. ஆஹா, பெரியசாமி அப்புறம் அபிஷேக் தன்வருக்கு 2 ஓவர் பாக்கி இருக்கு. ஸோ அட்லீஸ்ட் அடுத்த 5 ஓவர்ஸ் நம்ம உறுதியா சொல்லலாம், அவ்வளவு ஈஸியா இருக்கு அது ரன்ஸ் அடிக்க. அதனால ஒரு பெரிய ஷாட் ட்ரை பண்ணிருக்காங்க, பட் ஃபீல்டர் அண்டர்நீத் அனிருத் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருந்தார். அந்த ஸ்ட்ரகிளுக்கு ஒரு முடிவு, ஷாஜான் அந்த கேட்ச் எடுத்திருக்காரு. பைலடப்பா இருப்பாரு, ஸோ இருக்காரு இப்போதைக்கு. ஸோ அவர் தான் வருவார் நம்ம. பட் இதுதான் கணேஷ், அவர் ஒரு பக்கா தனி ரகம். என்ன ஷாட் அது, ஷரத் ஃபிளை சூப்பர் சிக்ஸ் மேக்ஸிமம். நிச்சயமா அதை எதிர்பார்க்கலாம். அடிக்க ட்ரை பண்ணியிருக்காரு, கரெக்ட் ஆயிருக்கு. இதனால தான் அவர் ஸ்பெஷல் பிளேயர். போன மேட்ச்லயும் பார்த்தோம், இந்த மேட்ச்லயும் கொண்டு வந்திருக்கார் ஷரத் ஃபிளை சூப்பர் சிக்ஸ். போல்டு பலாடு ஒரு சிக்ஸ் அடிச்சிடக்கூடாது, பில்டப் பண்ணி கவுத்தி வைக்க போல. அவுட்டு அபிஷேக் தன்வர் வந்த உடனே விக்கெட் வைட் யாக்கருக்கான முயற்சி. பாலுக்கு அடியில் போக பார்த்தாரு, நல்ல கேட்ச் சூர்யா. பேட்டிங் இது வரைக்கும் வரல. புவனேஸ்வரனுக்கு வந்த உடனே பவுண்டரி, பூமி
அடுத்தது சூப்பர் கிங்ஸுக்கு மேட்ச் இருக்கு அடுத்த வருஷம். இப்போதைக்கு பெரிய சாமிக்கு இன்னொரு விக்கெட் இருக்கு. ஈஸியான கேட்ச், லாங் ஆன்ல செம ஓவர், எல்லாமே ஃபுல்லாக வெப்பார் நினைக்கிறப்ப ஒரு பால் கொஞ்சம் லென்த் வீசினாரு. அப்பா பிரமாதமான அடி, சிக்ஸ், சூப்பர் ஷாட், ஒன் ஃபார் தி ஃபியூச்சர். இப்போ ஃபோர், சிக்ஸ் தொடர்ந்து ஃபோர், இது அடி இல்ல இடி, ரெண்டு ஃபுல் பால் பலமா அடிச்சிருக்காரு. இன்னொரு ஃபுல் பால், ஆனா அடிச்சா எனக்கு சந்தோஷத்தை விட்டாரு, விட்டுட்டாரு பிரதோஷ் ரஞ்சன் போல. திரும்பவும் ஃபுல்லாக எடுத்திருக்காரு, ரெண்டாவது ரன்னுக்கு பார்ப்பாரு. நீங்களே ஆடுங்க கணேஷ், எதுக்கு சிங்கிள் தான். ஓகே, ரெண்டாவது ரன்னுக்கு பார்க்குறாரு. சூப்பர், நான் சமா த்ரோ ஒன்று, அதுக்கப்புறம் நல்ல கமிட்மெண்ட் பிரதோஷ் ரஞ்சன் பாலோட த்ரோ. டிவி அம்பையர் டு டைரக்டர், பால் கலெக்டட் பை த கீப்பர், பேட்டர் அவுட் ஆஃப் ஹிஸ் கிரவுண்ட், அவுட் ஆஃப் ஹிஸ் கிரவுண்ட். புது பிளேயர்ன்றதுனால அவர்கிட்ட ஆவரேஜ்க்காக விளையாடுறதா தெரியல. போக போக கற்றுப்பாரு, ஆவரேஜ் போயிடுச்சு பாருங்க இப்போ அவுட் ஆனதுனால. ஓகே, இந்த போட்டி முடிந்தாகி விட்டது. 20 ஓவரில் 142 ரன்கள் மட்டுமே அடிச்சிருக்காங்க. செப்பாக் சூப்பர் கில்லிஸுக்கு முதல் வெற்றி. டெஃபினட்டாக ஒரு 15-20 ரன் ஷார்ட்டாக இருந்தாங்க, பட் அவங்களுடைய போலிங் பர்ஃபார்மன்ஸில் கவர் அப் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு எந்த அளவுக்கு காயம்னு தெரியல, பட் கேள்வி கேட்டார் யோ மகேஷ். இதான் கன்ஃபர்மேஷன், ஸ்டார்ட் நல்லா இருந்திருக்கணும், அது சரியாக அமையலை. ராதாகிருஷ்ணன் 15, துஷார் ரஹேஜா 20, சூப்பராக விளையாடினவர் இம்பாக்ட் பிளேயராக வந்த எஸ் கணேஷ் 61. பட் அதுக்கப்புறம் பாருங்கள், பேட்டிங் ஆர்டரில் சுத்தமாக சப்போர்ட் இல்லை.